ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பர்த்டே விலாக் பார்க்கலாம். டீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதாவது ஒரு வெரைட்டி மாடலில் கேக்கு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாடலில் கேக்கு வந்து டாப்ஸி டர்வி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 டயர் கேக் இருக்குது, பட் வந்து பாட்டம் டயர் டம்மியில் செய்தது, டாப் 2 டயர் மட்டும்தான் கேக் இருக்குது. இதுக்கு கூடவே அடிஷ்னலாக 2 kg கேக்ஸு, ஒவ்வொரு kg கேக்குமே செப்பரேட்டடாக அப்படி 2 கேக்கு கேட்டிருந்தாங்க. அப்புறமா கப் கேக், டோனட், கேக் சிக்கல், கேக் பாப்ஸ் இதெல்லாமே வந்து 6 pieces, தென் ஜார் கேக்கு வந்து 4 pieces. இவ்வளவும் எனக்கு டோட்டலாக ஆர்டர் கிடச்சிச்சு. இது எல்லாமே செய்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் ஆச்சு, எப்படி செய்தேன், என்ன ஆர்டரில் செய்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் இல்லை, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சொதப்பல் வேற நடந்துருச்சு, அதுவும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எல்லாமே நான் வந்து 2 டேஸாக ரெடி பண்ணது. நான் உங்களுக்கு இது ஆர்டர் வைஸ் நான் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சேன் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த கேக்கு எப்போ ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் எனக்கு இது டெலிவர் பண்ணணும் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் அதனால ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் கேக் பேட்டர் ரெடி பண்ணேன். ஸோ இது எப்படி நான் ரெடி பண்ணேன்னா, நம்ம அவனுக்குள்ளால் எவ்வளோ டின் நிற்கும் அதை வச்சு தான் நான் ஒவ்வொரு பேட்சை நான் ரெடி பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா 2.5 kg கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது எதுக்காக அப்படின்னா 6 pieces கப் கேக்குக்கும் அப்புறமா வந்து 2 kg கேக்குக்கும். 2 kg வந்து டால் கேக்காக செய்கிறதுக்கு, அதாவது 2 6-inch டின்லையா 1 kg, அகைன் 2 6-inch டினில் 1 kg, அப்படி டோட்டலாக 2.5 kg பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கப் கேக்குக்கு நமக்கு ரெசிபி தனியாக வந்து நான் அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி நம்ம பல்காலாம் செய்யும்போது கப் கேக்குக்கு மட்டும் தனி பேட்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்துட்டு இருக்க முடியாது. கேக்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சேம் பேட்டர்லேயே கப் கேக்கும் செய்திடலாம். ஸோ இந்த கேக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் வந்து 6 pieces டோனட்டுக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணது வந்து பேக்டு டோனட். இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ பேக்கிங் முடிய லாஸ்ட் ஒரு 15 minutes இருக்கிற டைமில் நான் அடுத்த செட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 kg கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 2 7-inch டின்லேயும் 2 4-inch டின்னு, அப்புறமா இதில் பேலன்ஸ் வர பேட்டர் வந்து 1 5-inch டின்லேயும் எடுத்தேன். 7-inch அப்புறமா இந்த 4-inch இந்த 2 டின்னும் வந்து டாப்ஸி டர்வி கேக்கு செய்கிறதுக்கு, பேலன்ஸ் இருந்த அந்த பேட்டர் 5-inch டின்ல உள்ளது கேக் சிக்லும் கேக் பாப்ஸும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கேக் க்ரம்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக செய்தது. ஸோ 2 செட்டு பேக்கிங் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்ததாக என்ன பண்ணேன்னா நமக்கு இந்த ஜார் கேக்கு செய்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் கலர்லையே எல்லாம் வேணும். ஸோ அந்த வயலட் கலர்லையே நம்ம மில்க்கில் மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் ரெடி பண்ணி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 kg பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து 6-inch டின்ல தான் நான் அந்த பேட்டர் எடுத்தேன். இது வந்து 6-inch விட்டும் 3-inch ஹைட்டும் உண்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக நமக்கு பேக் ஆகி கிடைக்கிறத 4 layers ஸ்லைஸ் பண்ணி 4 jars எடுக்கணும்னு தான் நான் அந்த ஒரு பிளானிங்கில் தான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த டைமில் வந்து டோனட் பேட்டரும் கரெக்டாக ரெடியாகி கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இதே செட்லேயே இதுக்கு கூட சேர்த்து டோனட்டும் பேக்கிங் போட்டுட்டேன். டோனட்டும் பார்த்தீங்கன்னா 6 pieces தான் ஆர்டர் இருந்துச்சு, பட் அந்த பேட்டர் ஃபில் பண்ண போது கொஞ்சம் பேட்டர் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. அதனால் இன்னொன்றும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நம்ம நிறைய பேட்டர் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா சென்டரில், அது வந்து ஃபில் ஆகிடும். அதனால் பேலன்ஸ் இருந்ததை இன்னொரு டோனட் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் லாஸ்ட் செட்டு. இதோட எனக்கு பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு கப் கேக் எக்ஸ்ட்ரா இருக்குது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வைக்கும்போது என் மக அதை ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டா, அதனால் லாஸ்ட் செட்டு கேக் செய்த போது ஒரு கப் கேக்கு கூட எக்ஸ்ட்ராவாக நான் செய்து எடுத்துக்கிட்டேன். இந்த பேக்கிங் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரைடே நான் வேறு எதுவுமே செய்யலை, ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, அதுவும் இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் கிடைக்கும்போது மேக்ஸிமம் நான் 1 day முன்னாலே நைட்டு நான் செய்துடுவேன். பசங்க தூங்கினதுக்கப்புறமா நைட்டு நான் ஒர்க் பண்ணி, அதாவது 1 day முன்னாடி இதெல்லாம் செய்து வைக்க முடியுமோ அவ்வளோதையும் செய்து வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். பட் எனக்கு உடம்பு முடியாததுனால எனக்கு நைட்டு நின்று ஒர்க் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணேன்னா சொன்ன மாதிரி இந்த பேக்கிங் மட்டும்தான் நான் முடிச்சிருந்தேன். ஆல்ரெடி தலைவலி இருக்கிறதுனால நைட்டு தூங்காமல் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் கூட தலைவலி ஆயிரும், அப்புறமா நெக்ஸ்ட் டே எதுவுமே செய்ய முடியாது. நான் அதனால் நைட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 3:00 எழும்பி தான் பேலன்ஸ் உள்ளது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். மை 1 day கேக் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் 2-3 videos போட்டிருக்கேன். ஸோ அந்த டைமெல்லாம் வந்து
வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வர ஒரு க்வெஸ்சன் தான், இப்போ இவ்வளோ கேக் பேக் பண்ணுறீங்க, நைட் டைம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, எதில் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே அவனுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். அது பாட்டம்லேயே ஒரு ட்ரே வச்சு மேக்ஸிமம் அந்த அவன் ஃபுல்லாக ஃபில் ஆகிறது வரைக்கும் அதுக்குள்ளே வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதான் நான் ஏதாவது ஏர் டெட் கண்டெய்னர்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைப்பேன். ஸோ இதில் வந்து எறும்பு ஏறாத அப்படின்னு டவுட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் அப்படியெல்லாம் எறும்பு ஏறினது கிடையாது. ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவன் சுற்றி கொஞ்சம் எறும்பு பொடி போட்டு உள்ளே சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் உள்ள எல்லா ஒர்க்குமே நான் சாட்டர்டே மார்னிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக கேக்கு எல்லாத்துக்குமே க்ரம் கோட்டிங் கொடுத்துடணும். நான் வந்து அந்த 2 kg கேக்கு, அதாவது செப்பரேட்டடாக உள்ள 1 kg கேக்கு, அப்புறமா டாப்ஸி டர்வியில் பாட்டம் 2 tier, அதுவும் வந்து 2 kg, அப்படியே டோட்டலாக 4 kg கேக்கு, இது இவ்வளோத்துக்குமே வந்து நான் க்ரம் கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ க்ரம் கோட்டிங் கொடுக்கறதுக்காக எல்லா கேக்கையுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டாப்ஸி டர்வி கேக்கு நான் காமிக்கலை. ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றும் கட்டிங் தனியாக, ஃப்ரோஸ்டிங் தனியாக, ஐசிங் தனியாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸ் காமிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த டாப்ஸி டர்வி கேக் மட்டும் அதை தனி ஒரு ஆர்டராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அதோட இந்த ஸ்லைசிங் எல்லாமே அந்த மெத்தடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் இதையும் சேர்த்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதே மாதிரியே அந்த டாப்ஸி டர்வி கேக்குக்கு பாட்டம் டயர் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி டம்மியில் தான் வரும். ஸோ அந்த டம்மியும் வந்து நான் ஹோம்மேடாகவே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து எப்படி செய்யலாங்கிறதையும் நான் அந்த ஆர்டர் அதே ஆர்டர்லேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா கேக்கையுமே ஸ்லைஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா க்ரீம் பீட் பண்ணி எடுத்தேன். இது வந்து டோட்டலாக 4 cups க்ரீம், அதாவது அந்த ஒரு டின் க்ரீம் ஃபுல்லாகவே நான் பீட் பண்ணி எடுத்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கு. நான் வந்து ஃப்ரெஷ் பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 2 கேக்குக்கும் சேர்த்தே தான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இந்த கேக்குக்கு 9-inch லேயர் கோல்டன் சர்க்கிள் போர்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 2 போர்டுலையுமே எல்லா லேயர்ஸ் கேக்கையுமே 1x1 எடுத்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடுலலாம் அந்த கேப் எதுவுமே இல்லாமல் நல்ல நீட்டாகவே க்ரம் கோட்டிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து டால் கேக் அப்படிங்கிறதுனால அந்த லேயர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு கேக்கில் வந்து ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 2 kg கேக்ஸு, அப்புறமா வந்து டாப்ஸி டர்வி கேக்கோட 2nd, அப்புறமா வந்து 3rd tier. இதில் வந்து அந்த டாப்ஸி டர்வி கேக்கோட அது இன்க்ளூட் பண்ணலை. இது இவ்வளவுமே வந்து க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபாண்டன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாண்டன் ஒர்க் எதுவுமே கிடையாது, 3 different சைஸஸில் உள்ள ஸ்டார்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபாண்டன் பிளஞ்சர் கட்டர் இருக்குது, அது வச்சு வந்து ஸ்டார்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம கேக்கில் ஒட்டி வைக்கிறதுக்குள்ள ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப தின்னாக தான் எடுத்தேன். அதுக்கு வந்து நம்ம கூடுதல் திக்னஸ் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் அதுவே வந்து ஸ்டிக்கு வச்சு அந்த டாப்பர் மாதிரி நாட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஃபாண்டண்ட்டை பரத்தி எடுக்கிறது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது மாதிரியே எடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டாரோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம உடன் ஸ்டிக்ஸ் கொடுக்கறத விடையும் இந்த ஸ்டெம் ஒயர் கொடுத்தோம்னா பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயும் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த கோல்டு பெயிண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபாண்டன் எல்லாத்தையும் அவனில் வச்சு லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா தான் என்னோடய கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, ஸோ சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜார் கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பேக் பண்ண கேக்கை 4 pieces ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய போகிற ஜாருக்கு எவ்வளோ கேக்கு பேக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணேன்னா, நான் வந்து ஜார் கேக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த கப்புக்கு உள்ள 4 layer கேக்கு வேணும். ஸோ அது என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத அந்த குக்கி கட்டர் வச்சு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கட்டர் வந்து நமக்கு எந்த டின்ல ஒரு லேயரில் 4 pieces வந்து கரெக்டாக மெஷர் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி வச்சு பார்த்தப்போ எனக்கு வந்து 6-inch டின்ல வந்து கரெக்டாக அந்த 4 circles வந்து போட முடிஞ்சுது. ஸோ அப்படி நான் கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்தேன். ஸோ ஒரு லேயர் கேக்லேருந்து 4 pieces நான் கட் பண்ணி எடுத்தேன். அப்படி டோட்டலாக வந்து 16 pieces 4 layers நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கேக் எல்லாத்தையுமே சுகர் சிரப்பு வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் பைனாப்பிள் க்ரஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ இதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு FDC3 நம்பர் உள்ள நாஸில் எடுத்தேன்.
அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கப்போட பாட்டமில் ஒரு லேயர் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் அந்த கேக்கில் ஒரு பீஸ் எடுத்து வச்சாச்சு. தென் சேம் இதே ப்ரொசீஜரை வந்து கண்டினியூஸாக அந்த ஃபோர் லேயர்ஸுக்கும் செய்தால் போதும். ஸோ டோட்டலாக அப்படி நாலு ஜார் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு ஃப்ரெண்டில் உடன் ஸ்பூன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நாலு ஜாருமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதில் ஒன் பீஸ் ஜாரோட ப்ரைஸ் வந்து 100 rupees நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப் கேக்ஸு, இதோட சர்ஃபஸில் வந்து ஒரு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு லேயர், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கப் கேக்ஸையும் வந்து சுகர் சிரப்பு வச்சு சோக் பண்ணிடலாம். அப்போ வந்து கப் கேக் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் செய்யணுமான்னு கேட்டால் இது மஸ்டெல்லாம் கிடையாது, நான் இந்த மாதிரி செய்து கொடுக்குறது உண்டு. ஸோ கப் கேக்கெல்லாம் சோக் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட்டு கேக்குக்கு ஐசிங் செய்கிற டைமில் தான் அந்த கப் கேக்கையும் வந்து நான் டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். அடுத்தது கேக் சிகள் கேக் பாப்ஸ் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லடி பேக்கிங் டைம்லேயே சொன்னேன், ஒரு 5-inch டின்ல தனியாக கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். இது போக நம்ம வந்து அந்த ஜார் கேக்கு செய்ததில் அந்த கட் பண்ணது போக பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேக்கு, அப்புறமா இந்த டாப்ஸி டர்வி கேக்லேயும் நம்ம வந்து ஒரு பீஸை கட் பண்ணி எடுப்போம், அதில் உள்ள பேலன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து கேக்ஸுக்களும் கேக் பாப்ஸுக்கும் உள்ள ஃபில் பண்ணுறதுக்கு கேக் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த கேக்ஸுகள் கேக் பாப்ஸ் இந்த ரெண்டோட டீட்டெயில்டு ரெசிபி அப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ அதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே அதில் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு அது டீட்டெயிலாக நான் சொல்லும்போது வீடியோ ரொம்ப லெந்தி ஆகிடும், அதனால் ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேக்ஸுகள் கேக் பாப்ஸ் டோனட் இந்த மூணுமே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் டோட்டலாக 250 grams ஒயிட் காம்பவுண்ட் மெல் பண்ணி எடுத்தேன். இந்த மூணுக்குமே 6 pieces நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு 250 grams வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சாக்லேட் வந்து கட்டி பிடிக்காமல் எப்படி நல்ல லிக்யூட் டைப்பில் மெல் பண்ணி எடுக்கணும், அப்புறமா அதில் வந்து கலர் மிக்சிங் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயில்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ அந்த மெல் பண்ண சாக்லேட்டில் கேக் பாப்ஸு நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே சேம் தீமில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் அந்த கோல்டன் கலர் ஸ்டார் ஷேப்பில் உள்ள ஸ்ப்ரிங்கிள் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபுல் டெக்கரேஷனுமே கோல்டன் கலர்லையா அந்த ஸ்டார் அப்புறமா அந்த சுகர் பால்ஸ் அதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கேக் பாப்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் 25 rupees நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் பாப்ஸ் முடிச்சதுக்கப்புறமா கேக் சிகள் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மோல்டு யூஸ் பண்ணியும் செய்யலாம், இல்லை வந்து டிப் பண்ணி அந்த மாதிரி மெத்தட்லையும் செய்யலாம். உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே டீட்டெயிலாக நான் இனி அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கேக்ஸுகள் பார்த்தீங்கன்னா டிமோல் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு கேக்ஸுகள் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கு கேக்ஸுகள் ஸ்டிக்கு வந்து காலி ஆயிடுச்சா, நான் வந்து புதுசு வாங்கியிருந்தேன். ஸோ அதோட விட்த் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணும்போது உள்ள போகலை. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உள்ள ஏற்றினதில் அந்த கேக்ஸுகள் சாக்லேட் வந்து பிரேக் ஆகிருந்துச்சு. நான் அது கவனிக்காமல் டிமோல் பண்ணும்போது அந்த கேக்ஸுகள் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதில் இந்த மாதிரி எனக்கு பிரேக் ஆனதே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் செய்து எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் நம்ம செய்து எடுக்கிறதுக்கு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா அந்த பிரேக் ஆனதே உள்ளே வந்து கொஞ்சம் சாக்லேட்டு சைடில் எல்லாம் சாக்லேட்ஸ் அப்ளை பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பைப்பிங் பேக்கில் சாக்லேட் எடுத்து இந்த கேக்ஸுக்குள்ள நான் டெக்கரேட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்மால் சைஸில் பைப்பிங் பேக் எப்படி செய்யணுங்கிறது அந்த சாக்லேட் மெல்ட்டிங் வீடியோலேயே நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கமெண்ட்ஸில் ஒன்று பேர் கேட்டிருந்தீங்க அது எப்படி ஸ்மால் சைஸில் பைப்பிங் பேக் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த கேக்ஸுகள்ஸ் வந்து நான் சிங்கிள் பீஸுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேக்ஸுகள் கேக் பாப்ஸ் ரெண்டுக்குமே வந்து அந்த ஸ்டிக்கில் ஒரு கோல்டன் கலர் ரிப்பன் மாதிரி கெட்டி வச்சுட்டேன். ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த ஒர்க் எல்லாமே வந்து நான் ஹஸ்பண்ட் தான் சொன்னேன் செய்து தரதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்குள்ளால் இவ்வளோ ஒர்க் முடிக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் என்னால் குயிக்காக முடிக்க முடிஞ்சது. ஸோ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருந்த சாக்லேட்டில் அந்த டோனட் டிப் பண்ணி எடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் நிறைய சாக்லேட் வச்சு டிப் பண்ணால் தான் அந்த சர்ஃபஸ் வந்து நமக்கு நல்லா ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் தான் இருந்துச்சு. லாஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் சாக்லேட் தான் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு அதோட டாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு தென் பிளேட்டில் வச்சதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விடும்போது அந்த சர்ஃபஸ் வந்து நல்ல கிளியராக நல்ல ஸ்மூத்தாக நல்ல ஒரு க்ளோஸி லுக் கூட கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லா டோனட்டையும் செய்து அதுக்கு மேலேயும் அந்த சுகர் பால்ஸும் கோல்டன் கலர் ஸ்டாரும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த டோனட்ஸ் வந்து சிங்கிள் பீஸ் நான் 45 rupees நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளவும் உங்களுக்கு இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாலே நியர்லி 15 minutes கிட்ட வீடியோ வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ள டெக்கரேஷன்ஸ் அப்புறமா டாப்ஸி டர்வி கேக்கு அது வந்து நம்ம வீட்டிலேயே டம்மி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு அதையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.